Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் செட் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எனக்கு ஆக்சுவலாக கிஃப்ட் வந்தது. நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி பார்த்திங்கன்னா இந்த செட் பார்த்திங்கன்னா குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. இதனுடைய ரேட் வந்து நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். இந்த லாங் செயினுக்கு வந்து ஒரு ஹேங்கிங் மாடலில் கம்மல் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த கம்மல் போட்டுப்பேன். இது இதனுடைய ரேட் இதுவும் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினது. இதனுடைய ரேட் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இந்த ஓகே நெக்ஸ்ட்டு ஜுவல்லரிக்கு போகலாம். இந்த நெக் செட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டு வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் இருக்கும். இதுக்கு வந்து கம்மல் இல்லை. ஸோ நான் இதுக்கு முன்ன போட்டிருந்தேன் இல்லையா, அதாவது பிளாக் கலர் இயரிங்ஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ கட்டும்போது. இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினது. இது வந்து குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. ஸோ நெக்ஸ்ட்டு செட்டுக்கு போகலாம். இந்த செட்டுமே கூட 3 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினது. இதனுடைய ரேட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 430 ரூபீஸ். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போவுமே கூட ஃபேட் ஆகலை, மேட் ஃபினிஷிங். அந்த க்ரீன் வித் ரெட் ஸ்டோன்ஸில் ரொம்ப அழகாக இருக்கும். இதனுடைய கம்மல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வெயிட்டும் இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும், போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அடுத்த செட் பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி போட்ட ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கிற இந்த செட்டு. இந்த செட் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் தான் வாங்கினது. இதுவும் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். கம்மலும் கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் லாங்காக இருக்குது இல்லையா, போட்டுக்கிட்டால் ரொம்பவே அந்தளவுக்கு ஒரு வெயிட் கொடுக்காது, நல்லாயிருக்கும். இந்த செட் பார்த்திங்கன்னா ஒரு ஆரம் கம்மல் ரெட் வித் க்ரீனில் வந்து அந்த முத்து வச்ச மாதிரி இருக்கும். ஒயிட் கலர் பேர்ல் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கம்மல் கீழே லாஸ்ட்டில் இருக்கும் அந்த எட்ஜில், அதே மாதிரி அந்த டாலர்லேயும் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இந்த செட்டு. இதனுடைய ரேட் வந்து 230 ரூபீஸ். நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். மேக்ஸிமம் என்கிட்ட இருக்க ஜுவல்லரி எல்லாமே வந்து 500 குள்ளே தான் நான் வாங்கியிருக்கேன். பட் ஒரே ஒரு செட் வந்து 1000 ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். அது என்ன செட்டுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஓகே, அதிகமாக நான் குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸில் தான் நான் ஜுவல்லரிஸ் வாங்குறது. ஸோ ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், ரொம்பவே நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். எது தேவைன்றதை நம்ம பார்த்து வாங்கிறதுக்கான டைமும் நமக்கு கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி தான். இது வந்து ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு சில்வர் கலரில் இருந்தது. இந்த செட் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கார்னர்லலாம் லைட்டாக ஃபேட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த செட் வந்து கிளப் ஃபேக்ட்ரியில் வாங்கினேன். இது கிளப் ஃபேக்ட்ரி வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதனுடைய ரேட் வந்து 60 ரூபீஸு. அது டுடே டீலில் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு செட்டுக்கு போயிடலாம். இந்த செட்டு பார்த்திங்கன்னா நான் என்னுடைய தம்பி மேரேஜ்க்காக எனக்கு வாங்கினேன். இந்த செட்டு வந்து 488 ரூபீஸ். இதுவுமே குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். ஃபுல்லாக கோல்டு கலரில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து நெத்திச்சுடி இருக்குது. நெத்திச்சுடி பார்த்திங்கன்னா அதனுடைய ஷேப் வந்து இந்த கம்மல் இருக்குது இல்லையா, அந்த கீழே அந்த ஹேங் ஆகுது இல்லையா, அந்த அதே மாடலில் நெத்திச்சுடி இருக்கும். ஸோ இது வந்து இதுவுமே ரொம்பவே ரீசனபிளான ரேட்டில் தான் நான் வாங்கினேன். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீன்வைல் இந்த வீடியோலேயே நான் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டி நகரில் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து நிறைய வியூஸ் வந்திருக்கு, 10K வந்துடுச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக. சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இதே வீடியோவில் நான் உங்களுக்கு அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு 2 செட் வாங்கியிருந்தேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் உங்களுக்கு அந்த பேஜும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் போய் பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்த செட் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலர் நெக்பீஸ் தான். நம்ம கோல்டு வித் பிளாக் செட்டில் பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி நான் சில்வர் கலரில் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் கூட ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கும் வந்து இயரிங்ஸ் இல்லை, வெறும் நெக்பீஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த பீஸும் வந்து குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதனுடைய ரேட் வந்து நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் பாருங்கள். அகைன் இந்த செட்டும் வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினது. இதனுடைய ரேட் வந்து 83 ரூபீஸ்.
ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நார்மலாக ஒரு சாரீ கட்டிட்டு நம்ம இந்த செட் போட்டிருந்தாலும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ கம்மி விலையில் ஒரு நல்ல குட் லுக்கிங் கொடுக்குதுன்னும் போது நம்ம அதை வாங்கலாம் இல்லையா? நீங்கள் கண்டிப்பாக வந்து சரவணா ஸ்டோர்ஸ் ஹோம் பேஜில் போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் கிட்டே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே செட் பார்த்தீங்கன்னா வெளி கடையில் இதை விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட் இது. கோல்டு பிளேட்டில் வந்து குட்டி குட்டியான ஒரு ஒயிட் ஸ்டோன் இருக்குது, ஃபுல்லாகவே அதனுடைய டிசைன்ஸ் எல்லாமே அதே தான், அதே மாதிரி தான் கம்மலும். ஓகே, அடுத்த செட்டுக்கு போயிடலாம். என்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வாங்கினது. இது வந்து 1000 ரூபீஸ், 990 கரெக்ட். இதனுடைய ரேட் வந்து 990. ஸோ நெக் செட்டு ப்ளஸ் இந்த ஆரம் கம்மல் இது மூணு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இமேஜில் பார்த்த மாதிரியே தான் இருந்தது. வந்தது 1 வீக்குள்ளே நமக்கு கொரியர் அனுப்பிட்டாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த செட்டு பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெட் வித் க்ரீனில் ஃபுல்லாக சுற்றிய ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த நெக்லஸில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு முத்து மாதிரி வச்சு அது சுற்றி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கம்மல்லையும் அதே டிசைன்ஸ் வந்து கேரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இமேஜில் பார்த்த மாதிரியே தான் இருந்தது. நேர்லேயும் ஒரு பட்டுப்புடவைலாம் கட்டி நம்ம இந்த கோல்டெலாம் போட்டதுக்கு பதில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டோன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பேக்கிங் வந்து ஒன்றுமே நம்ம குறை சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவரில் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே எனக்கு ஆகலை. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட்டு செட் என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட் இதுவும் வந்து வேறு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வாங்கினேன். இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது, இமேஜில் பார்த்த மாதிரியே தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த லிங்கில் போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 575 நினைக்கிறேன். எஸ், 575 தான். இது வாங்கியது 1 மந்த் தான் ஆகுது. ஸோ இது இந்த செட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் முத்து மாதிரி வச்சு அது உள்ள ரெட் கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலர் இருக்குது. கம்மல் கொஞ்சம் இதே மாதிரி தான், கொஞ்சம் பெருசாகவே தான் இருந்தது கம்மல். வெயிட் வந்து சுத்தமாக இல்லை, வெயிட் இல்லை. அந்த நெக் செட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தின்னாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ஆஃப் மூன் செட்டு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ வாங்கிட்டேன் நான். இதனுடைய ரேட் வந்து 580. ஓகே, இங்கே அதனுடைய இமேஜ் வந்து நான் இங்கே சைடில் கொடுக்குறேன் பாருங்கள். இன்னும் லாஸ்ட்டு ஒரே ஒரு செட்டு தான், அதுவும் வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸ் க்ரோம் பேட்டில் தான் வாங்கியிருந்தேன். அது வாங்கி ஒரு 2.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அது ரொம்ப க்யூட்டாக ப்ரிட்டியான ஒரு செட்டு. இதுவும் உங்களுக்காக அந்த செட் பாருங்கள். இந்த செட்டு தான், இதனுடைய ரேட் வந்து 80 ரூபீஸ் தான். இதுக்கு இயரிங்ஸ்லாம் இல்லை, ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சாரீ கட்டினாலும் நல்லாயிருக்கும், சுடிதார்ஸ் போட்டாலும் அழகாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் அண்ட் க்யூட்டாக இருக்கும். இந்த வீடியோ இந்த செட்டோட முடியுது. இந்த ப்ரிட்டியான செட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.